வரலாற்றை கிராம தெய்வதைகள் தான் சுமந்து கொண்டு இருக்கிறார்கள். அவர்கள்தான் அந்த ஊரின் அடையாளமாக அந்த சமூகத்தின் முகவரியாக விளங்குகிறார்கள். அந்த மண்ணின் பண்பாட்டிற்கு வேறாக திகழ்வதும் அவர்களே. கிராம தெய்வதைகளின் ஆன்மா ஒரு பெரும் குமல் போல அரூபமாக அந்த கிராமத்தையே சுற்றி சுற்றி வரும். அப்படிப்பட்ட சிறப்புகள் வாய்ந்த கிராம தெய்வதைகளில் ஒருவராக இருப்பவர் இசக்கியம்மன். இசக்கியம்மன் பற்றிய பல்வேறு சிறப்பு தகவல்களையும் இந்த அம்மன் கோயில் கொண்ட கோவில் பற்றிய தகவல்களையும் இசக்கியம்மனை வேண்டுவதால் ஏற்படும் நன்மைகளையும் தெரிந்து கொள்ளலாம். ஆண்பால் பெண்பால் கடந்து தங்கள் காவல் தெய்வங்களை கிராம தெய்வதைகள் என பெருமிதமாக மக்கள் அழைப்பார்கள். சுதை, பீடம், நடுக்கல், செங்கல், மரம், புற்று, கம்பம், சூலம், வேல் என எந்த வடிவத்திற்குள்ளும் தங்களை இருத்திக் கொண்டு ஊருக்கு பெருஞ்சுவராய் நின்று காவல் காப்பவர்கள் இந்த கிராம தெய்வங்கள். இந்த கிராம தெய்வங்கள் தான் இன்றும் நம்மை உயிர்ப்போடு வைத்துக் கொண்டு இருக்கிறார்கள். கிராமத்தில் வாழும் மக்களுக்கு இந்த காவல் தெய்வங்களின் தேவைகள் நன்றாகவே தெரியும். அவர்களின் பாதைகளும் புரியும். அவர்களின் கோபம் சந்தோஷம் அனைத்தையுமே மக்கள் உணர்ந்து கொள்வார்கள். வீடுகள் கட்ட மனை பார்க்கும் போது கூட இது கருப்பன் சென்ற பாதை, இது முனியன் சென்ற பாதை, இது மீனாட்சி சென்ற பாதை என சில பகுதிகளை தவிர்த்து விட்டுதான் சுவர் கூட எழுப்புவார்கள். நல்ல செயல்களை தொடங்கும் முன்பு பூக்கட்டி போட்டு பார்ப்பது தொடங்கி திருமணத்திற்கு முதல் பத்திரிகை வைப்பது வரை தங்கள் குடும்பத்து பெரியவருக்கு தரும் மரியாதையை காவல் தெய்வங்களுக்கும் மக்கள் தருகிறார்கள். ஊரில் மழையில்லை, விளைச்சல் சரியில்லை, நிறைய கெட்ட செயல்கள் நடந்திருக்கிறது என எதுவாக இருந்தாலும் காவல் தெய்வத்தின் காலடியில் தான் விழுகிறார்கள். நமது வாழ்க்கை முறையில் எவ்வளவோ மாற்றங்கள் வந்திருக்கலாம், ஆனால் காவல் தெய்வங்கள் குறித்த நம்பிக்கை, பயம், மரியாதை, நேசம் எதுவுமே இன்று வரை மாறவில்லை. காரணம், அதுதான் நமது தொன்மை, அதுதான் நமது அடையாளம். கிராம தெய்வதைகள் நமது ஊர்காவலர்கள். இப்படி எல்லா கிராம தெய்வங்களுக்குமே ஒரு வரலாறும் தொன்மையும் இருக்கிறது. அப்படிப்பட்ட மிக தொன்மையான வரலாற்றை கொண்டவர் தான் இசக்கியம்மன். இசக்கியம்மன் கிராம காவல் தெய்வங்களில் பெண் தெய்வமாவார். இவர் பெரும்பாலான இந்து சமய கோயில்களில் கையில் குழந்தையோடு காட்சி தருகிறார். இந்து சமய பெண் தெய்வ கோயில்களில் பிரதானமாக இவருடைய சந்நிதி அமைந்திருக்கிறது. தென் தமிழகத்தில் இசக்கியம்மன் வழிபாடு அதிகமாக இருந்தது. இருப்பினும் தற்போது தமிழகம் முழுவதுமே இசக்கியம்மன் வழிபாடு காணப்படுகிறது. இசக்கியம்மன் என்பதற்கு இசக்கி பிளஸ் அம்மன். இசக்கி என்ற சொல்லானது இயக்கி என்ற சொல்லில் மருவிய வடிவமாகும். இயக்கி என்ற பொது உடைமை பெயரை உடைய பலருள் இவரும் ஒருவராவார். இவரை போல எண்ணற்ற இயக்கிகள் உள்ளதாக நம்பப்படுகிறது. இவ்வாறான இயக்கிகளில் சிலர் மட்டுமே வழிபடப்படுகிறார்கள். பொதுவாக குழந்தையை கையில் வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய வடிவம் மற்றும் கைகளில் குழந்தை இல்லாத வடிவம் என இரு வடிவங்களில் இவர் வழிபடப்படுகிறார். அவர்களில் இயக்கியம்மன் மட்டுமே வழிபடப்படுகிறார். இயக்குபவள் என்ற அர்த்தத்தில் எண்ணற்ற பெண் எச்சிகளை அழைக்கிறார்கள். சமண சமயத்தில் தீர்த்தங்கரர்கள் பலரின் காவல் தெய்வங்களாக இந்த இயக்கிகளில் சிலர் இருந்திருக்கிறார்கள். இயக்கியம்மன் என்ற பெயரே பின்னாளில் இசக்கியம்மன் என மருவியது. இசக்கியம்மனை அவர் இருக்கும் இருப்பிடத்தின் பெயரோடு அழைப்பார்கள். சமண சமயத்தவர்களின் இயக்கிகள் வழிபாட்டில் இருந்து இசக்கியம்மன் வழிபாடு வந்திருக்கலாம் என கருதப்படுகிறது. இசக்கியம்மன் சில சமூகத்தை சேர்ந்தவர்களது குலதெய்வமாகவும் இருக்கிறார். இசக்கியம்மன் நெல்லை, தூத்துக்குடி, கன்னியாகுமரி மாவட்ட கிராமங்களில் பரவலாக வணங்கப்படும் கிராம தெய்வமாவார். இங்கு மட்டுமின்றி தமிழகத்தின் பிற பகுதிகளிலும் இதே பெயரிலும் வேறு பெயர்களிலும் இவர் வணங்கப்படுகிறார். இவரது வரலாறு ஒவ்வொரு பகுதிகளிலும் ஒவ்வொரு விதமாக சொல்லப்படுகிறது. சாதாரணமாக கிராம தெய்வதைகளை கிராமத்தில் உள்ள பெரியவர்கள் பெரிய அளவில் போற்றி வணங்குவார்கள். அவர்கள் தம்மையும் தமது குலத்தையும் தமது கிராமத்தையும் இந்த கிராம தெய்வங்கள் காப்பதாக நம்புகிறார்கள். அதே போல சில கிராம தெய்வதைகளை ஆராதிப்பதன் மூலம் தாமும் தமது குடும்பமும் நலமாக இருப்பார்கள், வேண்டியது கிடைக்கும் என்ற நம்பிக்கை மக்களிடையே இருக்கிறது. முதலில் கிராம தெய்வதைகள் தம்மையும் தமது சக்தியையும் வெளிகாட்ட கிராம மக்களை ஏதாவது ஒரு விதத்தில் பயமுறுத்துவார்களாம். பின்னர் அந்த கிராம மக்கள் யாராவது ஒருவரின் கனவில் தோன்றி தான் இன்ன இடத்தில் புதைந்துள்ளதாகவும் தன்னை வெளியில் எடுத்து வழிபட்டால் அந்த ஊரை காத்தபடி இருப்பேன் எனவும் கூறுவார்களாம். அதன்படி அந்த கிராம மக்கள் கனவில் வந்தபடியே அந்த தெய்வதைகளை கண்டறிந்து சிறு ஆலயம் எழுப்பி வழிபாடுகள் செய்வார்கள். அந்த தெய்வதையும் அந்த ஊரை காத்தபடி ஊர் எல்லைகளில் அமர்ந்து இருப்பார்களாம். அப்படிப்பட்ட கதைகளின்படியே மாரியம்மனும் தன்னை வெளிகாட்ட அம்மை நோய் உண்டாக்கி அதனை குணப்படுத்த தன்னை வழிபட வைத்ததாக கிராமிய கதைகள் உண்டு. அப்படிப்பட்ட மாரியம்மன் அம்சத்தை சேர்ந்தவளாக இசக்கியம்மன் இருப்பதாகவும் ஒருவரது குடும்பத்தையும் குழந்தையையும் காத்தருள்வதற்காக அவதரித்தவரை இசக்கியம்மன் எனவும் கூறுகிறார்கள்.
இசக்கியம்மனும் மாரியம்மனின் ஒரு அம்சமாகவே கருதப்படுகிறார். மேலும் அந்த இரண்டு அம்மன்களும் பார்வதியின் ஒரே ரூபம் என்பது ஏற்றுக்கொள்ளக்கூடிய உண்மையாக சொல்லப்படுகிறது. இசக்கியம்மன் பொதுவாக சிவப்பு நிற ஆடை உடுத்தி கையில் ஒரு குழந்தையை ஏந்தியபடி காட்சி தருவார். கருணை உள்ளம் கொண்டவர் அவர். அவரது ஆலயத்தை சுற்றி உள்ள பால்கள்ளி என்ற பெயரில் உள்ள சில செடிகளை கிள்ளினால் வெள்ளை நிறத்தில் பால் போன்ற திரவம் வடியும். அதுவே அந்த இடங்களில் இசக்கியம்மன் இருக்கிறார் என்பதன் அடையாளமாக கூறுவார்கள். காரணம், குழந்தைகளுக்கு பால் ஊட்டி வளர்க்கும் ஒரு தாயை போன்றவள் இசக்கியம்மன் என்பதை அந்த சிறு செடி காட்டுகிறதாம். இசக்கியம்மனை ரத்தத்தை குடிக்கும் நீலி என்ற யக்ஷினியின் சகோதரி என்றும் கூறுகிறார்கள். அந்த நீலி என்பவள் காளியின் யுத்த தேவதைகளில் ஒருவர். காளியும் பார்வதியின் அவதாரம் என்பதால் இசக்கியம்மனும் பார்வதியை சேர்ந்த ஒரு தேவதை என கருதுகிறார்கள். இசக்கியம்மன் தோன்றியதற்காக இரண்டு கிராமிய கதைகள் சொல்லப்படுகிறது. முதலாவது கதையின்படி ஒரு கிராமத்தில் அம்பிகா என்ற ஒரு பெண்மணி வாழ்ந்து வந்தார். அவருக்கு சோம சர்மா என்ற கணவரும் இரண்டு குழந்தையும் உண்டு. ஒருமுறை அவர்கள் வீட்டில் இறந்து போன மூதாதையர்களுக்காக சடங்கு ஒன்று நடந்தது. சோம சர்மா குளித்துவிட்டு வர நதிக்கரைக்கு சென்றார். அம்பிகா அந்த சடங்கிற்காக சமையல் செய்து கொண்டு இருந்தார். அந்த நேரத்தில் வயதான ஒரு துறவி பசியோடு வந்து பிச்சை கேட்டார். கருணைகுரம் கொண்ட அம்பிகா தான் சமைத்து வைத்த உணவில் இருந்து சிறிது உணவை எடுத்து அவருக்கு தந்துவிட்டார். அதனை அவர் பெற்றுக் கொண்ட போது சோம சர்மா திரும்ப வந்துவிட்டார். நடந்ததை நேரில் கண்டார். சடங்கு முடிவதற்கு முன்னரே அபச்சாரம் செய்து விட்டால் என கோபமுற்று தனது மனைவியையும் குழந்தைகளையும் வீட்டை விட்டு அடித்து துரத்து விட்டார். குழந்தைகளை தூக்கி கொண்டு அம்பிகா அழுது கொண்டே வீட்டை விட்டு வெளியேறி ஊருக்கு ஒதுக்குப்புறமாக இருந்த காட்டின் அருகில் சென்று அமர்ந்து கொண்டார். சிறிது நேரம் ஆனதும் சோம சர்மா நடந்ததை எண்ணி பார்த்தார். தனது தவறை உணர்ந்தவர் அவரிடம் மன்னிப்பு கேட்டு அழைத்து வர அவளை தேடி சென்றார். தூரத்தில் இருந்து கணவர் வருவதை கண்ட அம்பிகா தன்னை கொல்லவே வருவதாக நினைத்துக் கொண்டு தன் உயிரை தானே போக்கிக் கொண்டார். தற்கொலை செய்து கொண்டவள் அங்கு மரங்கள் மீது வாழ்ந்து கொண்டு இருந்த ரத்தத்தை குடிக்கும் யட்சினிகளுடன் சேர்ந்து கொண்டு தானும் யட்சினியாக மாறினாள். யட்சினியாக இருந்தாலும் அவள் மனம் முழுவதும் தனது குழந்தைகளை காப்பாற்றுவதிலேயே இருந்ததினால் சிவபெருமானின் ஆசிகளோடு மீண்டும் மனித உருவெடுத்து குழந்தைகளை காத்து வந்தார். ஆனால் அவள் முற்பிறவியில் யட்சினியாக இருந்ததினால் அந்த இடத்திலேயே அவள் குடும்பத்தை காக்கும் ஒரு தேவதையாக மாறினாள். முன்பிறவியில் யட்சினியாக இருந்தாலும் அவள் ரத்தத்தை குடிப்பவளாக இல்லாமல் குழந்தைகளை காப்பாற்றும் மனம் கொண்டவளாக இருந்ததினால் அவள் குடும்பத்தை இயக்குபவள் என்ற அர்த்தத்தை தரும் இயக்கி என்ற பெயரை கொண்டார். அந்த இயக்கியே காலப்போக்கில் இசக்கியாக மாறியதாக மக்கள் நம்புகிறார்கள். இரண்டாவது கதையின்படி இசக்கியம்மன் மானிட உருவெடுத்து பூமிக்கு வந்தபோது அவளை வஞ்சித்து கொன்றுவிட்ட ஒரு செட்டியாரை பழிவாங்கும் விதத்தில் ஏழு ஜென்மத்திலும் பிறப்பெடுத்து தானே அவனை அழிக்க வேண்டும் என சிவபெருமானிடம் வரம் கேட்டார். அவள் கேட்ட வரத்தை தந்தாலும் ஒரு நிபந்தனையை போட்டார் சிவபெருமான். ஒவ்வொரு ஜென்மத்திலும் அவள் தன்னை சந்தித்து தனது ஆஸ்திகளை பெற்றுக்கொண்ட பின்னர்தான் அவளை அழிக்க வேண்டும் என்பதே அந்த நிபந்தனை. அதனை ஏற்றுக்கொண்டார் அவர். அடுத்த ஆறு ஜென்மங்களிலும் அவளும் செட்டியாரும் பிறப்பெடுத்தார்கள். அந்த ஆறு ஜென்மத்திலும் அவளே அவரை பல வழிகளில் கொன்று பழிதீர்த்தார். இனி மிஞ்சி இருந்தது கடைசி ஏழாவது ஜென்மம் மட்டுமே. மீண்டும் இருவரும் பிறப்பெடுத்தார்கள். இசக்கியம்மன் சிவபெருமானை தேடிய வண்ணம் காட்டில் அலைந்து கொண்டு இருந்தார். அப்போது ஒரு நாள் அவள் காட்டு வழியே சென்று கொண்டு இருந்தபோது அவள் ஒரு சித்தரை கண்டார். அந்த சித்தருக்கு அவள் மனித பிறப்பெடுத்து வந்துள்ளதன் காரணம் தெரிந்தது என்பதால் அவளை சந்தித்தவர் அவளுக்கு சிவபெருமானும் பார்வதியும் இருந்த இடத்தை காட்டினார். அந்த சித்தர் கூறியபடியே அங்கு சென்று சிவசக்தியை சந்தித்து தனக்கு வேண்டிய வரத்தை பெற்றுக்கொண்டார். அப்போது பார்வதி தேவி அவருக்கு துணையாக இருக்க நாகராஜரையும் அனுப்பி வைத்தார். நாகராஜனும் இசக்கியம்மனும் காடு வழியே சென்று கொண்டு இருந்தபோது அந்த வழியே ஒருவன் சென்று கொண்டு இருப்பதை கண்டார்கள். அவனை பார்த்த நாகராஜர் இசக்கியம்மனிடம் அவன்தான் அந்த செட்டியார் என அடையாளம் காட்டினார். இசக்கியம்மன் அந்த வழிபோக்கரிடம் சென்று தான் ஒரு வேலை தேடுவதாகவும் அவர் வீட்டு வேலை செய்ய தன்னை வைத்துக் கொள்ளுமாறும் கேட்டுக்கொண்டார். அந்த வழிபோக்கனும் தனது மனைவி நிறைமாத கர்ப்பிணியாக இருப்பதால் அவருக்கு உதவி செய்ய ஒரு பெண் கிடைக்கும் என்ற எண்ணத்தில் அவரை வேலைக்கு அமர்த்தி கொண்டார். அவன் வீட்டில் வேலை செய்ய துவங்கினார் இசக்கியம்மன். ஒரு நாள் அவன் வெளியில் சென்றபோது அவனை நாகராஜரை அனுப்பி கொன்றுவிட்டார். செட்டியாரின் மனைவிக்கு தமது வீட்டில் வேலை செய்வது ஒரு பெண்ணாக இருக்காது, தெய்வமாக இருக்கும் என்ற எண்ணம் தோன்றியது. தான் கணவன் இறந்த பின்பு தானும் உயிர் வாழக்கூடாது என எண்ணியவள் இசக்கியம்மனிடம் தன் வயிற்றில் ஒரு குழந்தை வளர்வதாகவும் அதை வெளியில் எடுத்துவிட்டு தன்னை கொன்றுவிட வேண்டும் எனவும் கூறினாள். அவள் வேண்டுகோளை நிறைவேற்றும் வண்ணம் இசக்கியம்மன் அவள் வயிற்றில் இருந்த குழந்தையை வெளியே எடுத்து தன்னிடம் வைத்துக் கொண்டு அவள் குடலை மாலையாக்கி
இறக்கி தன் கழுத்தில் அணிந்து கொண்டாள். அவரே ஊரின் எல்லையில் அந்த குழந்தையை பாதுகாத்துக் கொண்டு காவல் தெய்வமாக மாறி போனாள். இப்படித்தான் இசக்கியம்மன் வரலாறு கூறப்படுகிறது. குழந்தை பேரில்லாத பெண்கள் இவரை வழிபட்டால் குழந்தை பிறக்கும் என்பதும், மாதவிடாய் பிரச்சனை உள்ள பெண்கள் இவரை வழிபட்டால் அந்த பிரச்சனைகள் தீரும் என்பதும் நம்பிக்கை. உருவத்தால் நம்மை மலைக்க வைக்கும் தோற்றத்தை கொண்டவராக இருந்தாலும் உள்ளத்தால் இவர் தம் குழந்தையை போன்றவர். எனவே பக்தர்கள் இந்த தாயை வணங்கி அனைத்து செல்வங்களையும் பெற்று வாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. மறக்காம உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸையும் சொல்லுங்க. தேங்க்யூ.